அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன வீடியோன்னா மீன் குழம்பு வைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 200 பேருக்கு வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணோம். அது எப்படி ரெடி பண்ணுறோம் அதை எல்லாத்தையும் காமிக்கிறோம் பாருங்கள். முதல்ல ஒரு பெரிய சட்டியை வச்சு அதில் ரொம்ப எண்ணெய் ஊற்றியாச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் மீன் குழம்பு வச்சுருந்தோம். இப்போ வந்து ஒரு 200 பேருக்குனோன்னா மதினி வைக்கலை, அதுக்கு ஒரு மாஸ்டர் தான் வைக்காங்க. அவங்க எப்படிலாம் செய்கிறாங்க அது எல்லாத்தையும் பாருங்கள். எண்ணெயை ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் அதெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி விட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் முழுசாகவே போட்டுட்டாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மற்ற இது எல்லாமே சேர்க்குறாங்க. கொஞ்சம் மாஸ்டர் வந்து செய்யும்போது இந்த குழம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் இஞ்சியெல்லாம் நச்சு வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு இதையும் நச்சு வச்சுருக்காங்க. ஏற்கனவே பூண்டை வந்து முழுசாகவே போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறம் நச்சு வச்சுருந்ததையும் மறுபடியும் உள்ளே போடுறாங்க பாருங்கள். இது எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வர்ற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்காங்க. அந்த தக்காளியும் உள்ளே போட்டாச்சு. இந்த மீன் குழம்புல வந்து நம்மளுக்கு வந்து வத்தப்பொடி, அதுக்கப்புறம் மீன் குழம்பு பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி இது எல்லாமே சேர்க்குறாங்க. இப்போ குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் அதோடய டேஸ்ட்டை பார்த்துட்டு மசாலாவில் எந்த அளவு உப்பு இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாகவே உப்பே சேர்க்குறாங்க. நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு பாருங்கள், நல்லா வதங்கி வருது. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி ஒரு பாக்கெட் போட்டாச்சு. மஞ்சப்பொடி போட்டு அங்கிட்டு இங்கிட்டு நல்லா பிரட்டி விட்டு ஒரு 200 வரணுன்னா கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்சிச்சு. எனக்கு பார்க்க பாத்திரம் எல்லாம் பெருசாக இருக்கா. நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் சின்னதாகவே வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் பெருசாகவே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து மல்லிப்பொடி பாருங்கள் எவ்வளோ தட்டுறாங்கண்டு. அதுக்கப்புறம் வத்தப்பொடி, அதுக்கப்புறம் மீன் குழம்பு பொடி எல்லாமே தனித்தனியாகவே போட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு பரட்டி எடுத்துட வேண்டியதா. கொஞ்சம் இந்த மீன் குழம்பு திங்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாகவே டேஸ்ட் கொடுத்துச்சு. ஏன்னா இந்த மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்தாங்கல்ல அதனால கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. இதில் வேறு சின்ன வெங்காயம் போட்டு எல்லாமே முழுசு முழுசாக போட்டிருக்காங்க. அந்த சின்ன வெங்காயம் எல்லாமே புளி தானே. அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுருக்காங்க. புளியை ஊற்றி வச்சுப்போம். புளியை ஊற வச்சு அதை நல்லா பெண்ணஞ்சு எடுத்து அந்த இதை தான் அப்படியே ஊற்றுனது கரைச்சி. அந்த புளியோடு சேர்த்து நம்மளுக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் போல் ஊற்றி இது கொதிச்சு வர்ற வரைக்கும் விட்டாச்சு. அது ஓரளவு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் லைட்டாக வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டாங்க. எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். சிவப்பு கலரில் இருக்குது குழம்பு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு மீன் குழம்புனா நல்லா மசாலா எல்லாமே நல்லா பிறண்டு வரணும். தனியாக அந்த எண்ணெய் எல்லாமே தனியாக வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அதோட வாசம் வந்து தூக்கி கொடுக்கும். சூப்பராக இருக்கும் வாசம். மீன் குழம்பு வாசனாலே சொல்லவே வேண்டாம், அந்தளவு இருப்பான்.
இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை வந்து உள்ளே ஊற்றுறாங்க. எல்லாமே கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தேங்காவையும் ஒரு கொதி கொதிக்க விட்டுடுறாங்க, நல்லா கொதிச்சு. அதுக்கப்புறம் தான் கடைசியில் தான் மீன், மீனை போட்டு கொஞ்சம் நேரத்தில் இறக்கிற வேண்டிதான் நல்லா வெந்ததுக்கப்புறம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, குழம்பும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு குழம்பு. நாங்கள் வைக்கிறதோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்துருந்தாங்களா, நல்லா இருந்துச்சு. உப்பு போடுவாங்க, இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டாங்க. தேங்காய் எல்லாமே சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் உப்பு எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்துட்டு பாருங்கள். நல்லா வெள்ளை பூடு எல்லாமே நல்லா வெந்துட்டு இப்போந்தான் மீனே தூக்கி உள்ளே போட்டு இனிமேல் நல்லா கொதித்து வந்துடுது. இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் தூத்துக்குடி மீனான இருக்கும், அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. மீன் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு பாருங்கள். மீன் போடையும் அது மேலே வந்துட்டு இதுக்கப்புறம் அப்படி கருவேப்பிலை மல்லியெல்லாம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டிதான்.